நுங்கம்பக்கத்துல இருந்து வந்துட்டு இருக்கிறேன். சரிங்களா, எனக்கு எனக்கு வந்துட்டு மெசேஜ் வந்தது சென்னை பிரான் அங்க உள்ளதான், சென்னை கோயம்பேடு பிரான்ச்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எங்களுக்கு பஸ் செகண்ட் பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க இந்த பஸ் வந்துட்டு நீங்க செவன்த் பிளாட்ஃபார்ம் போங்க அப்படின்னாங்க. அதுக்கடுத்து இங்கே வந்தா இங்கே சொல்றாங்க இது எல்லாமே அவுட்டர் போற பஸ் லைக் சேலம் அந்த மாதிரி பஸ் தான் போகும், இங்கே நிக்காதீங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா ஒரு சார்ட்ட போய் கேட்டதுக்கு தான் இந்த பஸ் அங்க கோயம்பேடுல இருந்தா கிளம்பி வருது, அதுக்கப்புறமா தான் நீங்க இங்கே இருந்து இங்கே வரணும், இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க. ஸோ 7 o'clock பஸ்ஸுனா இங்கே வரதுக்கே 9 o'clock ஆகிடும், அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து போகணும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா நாங்கள் இங்கேருந்து அழகாக, ஆக்சுவலாக நான் நுங்கம்பக்கம் நுங்கம்பக்கத்துலேருந்து கோயம்பேடு எனக்கு பக்கமா இல்லை நுங்கம்பக்கத்துலேருந்து எனக்கு கீழம்பக்கம் பக்கமா சொல்லுங்கள், அங்கேயே அழகாக நாங்கள் போயிருக்கலாம். கம்யூனிகேஷன் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ தான் மெசேஜுக்கு மெசேஜே வருது, கண்டக்டரோட மொபைல் நம்பரில் இப்போ தான் வந்திருக்கு எங்களுக்கு. இதுக்கு நாங்கள் நுங்கம்பக்கத்துலேருந்து நுங்கம்பக்கம் ஸ்டேஷன்லேருந்து வண்டல் இங்கே ஊரப்பக்கம் வந்து ஊரப்பக்கத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வெளியில் வந்து அதுலேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 20 rupees ஷேர் ஆட்டோ, அந்த இதுலேருந்து அவங்களும் என்னென்னா அவுட்டரில் நிப்பாட்டிடுறாங்க, நாங்கள் கிராஸ் பண்ணி வரணும். எவ்வளோ பெரிய மெயின் ரோடு பாருங்கள், இது இவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணி அங்கேருந்து இவ்வளோ தூரம் உள்ளே வந்து இங்கேயும் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேட்டு படித்து நாங்களே இவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கோம். மற்ற பசங்களாம் அப்போ எவ்வளோ பாவம் சொல்லுங்கள். மற்றவங்களாம் தாம்பரம் சனிட்டோரத்துலேருந்து வரேன், திருநெல்வேலி பஸ் புக் பண்ணியிருந்தேன், ஆனால் புக் பண்ணப்போ கோயம்பேடில் புக் பண்ணியிருந்தேன், ஆனால் இப்போ வந்து கேளம்பாக்கம் வர சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிறேன், அங்கே ஃபோன் பண்ணி கேட்டால் பஸ் அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணி கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பஸ் இங்கே தானே புக் பண்ணியிருந்தீங்க, ஏன் அங்கே போனீங்கன்னு கேட்குறாங்க. சரி இங்கே இருக்கிறேன், இங்கே வந்துட்டு கால் பண்ணுங்க அப்படின்னா கால் பண்ண மாட்டோம், நீங்கள் வந்து பஸ் நம்பர் வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில்லாமல் இங்கேயுமே திருநெல்வேலி தூத்துக்குடி பார்த்தோம் அப்படின்னா 2வது பிளாட்ஃபார்ம், ஆனால் அவங்க வர சொல்கிறது 8வது பிளாட்ஃபார்ம் வர சொல்கிறாங்க. இதுவே கன்ஃபியூஸாக இருக்குது. இப்போ பெரிய பஸ்டாண்டாக இருக்கிறப்பில் கரெக்டாகவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அங்குள்ள தாம்பரம் சனிட்டர் உள்ள மக்கள் அந்த இது உதவி மையம் அங்கே கேட்டால் அவங்களுக்கு தெரியல அப்படின்ட்டாங்க. ஸோ இதனால் ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்குது. கோயம்பேடில் ஒருத்த வரைக்கும் தெரியும் இந்த இடத்தான் வரும்னு சொல்லிட்டு, பட் இது புது இடமா இருக்கிறனாப்பில் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இது ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறனாப்பிலவும் கண்டுபிடிக்க முடியல எங்கே எந்த பஸ் வருது. கரெக்டாக போட்டுக்கிறாங்க, அப்படினா போட்ட இடத்துல எந்த பஸ்ஸும் நிற்கல, அந்தந்த போர்டுக்கு நேரம் எந்தெந்த பஸ்ஸும் நிற்கல, நம்ம தான் பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்குது. இங்கே இதில் எஸ்டன்ஷியா கிட்டே இருந்து வரேன், பொத்தேரியிலிருந்து இங்கே வந்துட்டோம். பட் ரோடு கிராஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பயங்கர டிராஃபிக். ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் நின்று கிராஸ் பண்ணுறதா இருந்தது. நான் திருச்சி போகிறேன், திருச்சி போகிறேன். ஆ, திருச்சி பஸ் இருக்குது, பட் அந்தளவு கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுற மாதிரி எந்த பஸ்ஸஸும் இல்லை. அன்ரிசர்வேஷன் தான், கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. ஆமாம் ஆமாம். ஓகே, தேங்க்யூ.